ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்திர ஸ்லோ ட்ரிப். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரில் வந்து பேச்சிப்பாறை டேமுக்கு வந்திருப்போம். ஜஸ்ட் பேச்சிப்பாறையை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்ததுனால நம்ம அந்த ட்ரிப்பை வந்து பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு காரில் அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சிப்பாறை டேம்லேருந்து சிட்டார் 1 அண்ட் சிட்டார் 2 டேமுக்கு போகிற ரூட் எப்படி இருக்குது, அண்ட் டேமுக்குள்ளேயே பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேச்சிப்பாறைக்கு எப்படி வர்றதுன்றது லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேச்சிப்பாறையிலேருந்து சிட்டார் 1 அண்ட் சிட்டார் 2 டேமுக்கு எப்படி போகலானோ அங்கே லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேச்சிப்பாறையோட டாப்லேருந்து கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் இந்த தண்ணி மறுக்கால் வர இடம். இந்த பிளேஸ் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ரெண்டு ரூட் டிவியேட் ஆகும். ஒன்று லெஃப்டில் திரும்பவும், இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா கோதையார் போகிறது. ஸோ நம்ம வந்து லெஃப்டில் திரும்பி போகலாம். ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட் ஃபுல்லாகவே வந்து ரப்பர் எஸ்டேட் தான். ஒவ்வொரு டைப் ஆஃப் ரப்பர் மரமும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இந்த ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். 6 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியாகவே இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்திருக்கேன் இந்த ரூட்டில். ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எவ்வளோக்கு ஒரு பயம் இருக்குமோ அதே பயம் வந்து இந்த ரூட்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் பர்சனலி ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இங்கே இந்த ரெண்டு டேமும், சிட்டார் 1 சிட்டார் 2 ரெண்டு டேமுமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேமுக்குள்ளே அலவுட் கிடையாது. மோஸ்ட்லி லேட் ஈவினிங் இந்த பக்கம் வர்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசாக வர்றவங்களுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி லோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே இருக்கிறதுனாலே இந்த ரூட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுன்றதுனால லோக்கல்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராது. பட் இன்னொரு ஊர்லேருந்து இந்த பக்கம் வர்றதா இருந்தால் நீங்கள் லேட் ஈவினிங் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டேமுக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு மார்த்தாண்டம்லேருந்து ஆஃபன் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸோட டைமிங்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் மார்த்தாண்டமில் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ரெண்டு டேமுக்குமே வர்றதுக்கான பஸ் வந்து மார்த்தாண்டம்லேருந்து இருக்குது. இப்போ நம்ம சிட்டார் 1 டேமுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கான வசதிகள் ரொம்ப இருக்காது. ஸோ ரோட் சைட்லேயே தான் வண்டி விடுற மாதிரி இருக்கும். பட் இன்னும் பெருசாக டிராஃபிக் இருக்கிற ஏரியா இல்லைன்றதுனால நம்மளால் ரோட் சைட்லேயே வண்டியை விட முடியும். இப்போ ஒல்லி திங் இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் எஸ்டேட்டுக்கு வர லாரியும் பஸ்ஸஸும் தான் வரும். ஸோ அதனால் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நம்ம விட்டுட்டோம்னா சேஃபாக இங்கே வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் டேமோட வியூஸை என்ஜாய் பண்ண முடியும். இந்த சிட்டார் 1 டேம் பார்த்தீங்கன்னா 1906 இரிகேஷன் பர்பஸ்க்காக கட்டப்பட்டது தான். சிட்டாலம் ஹில்ஸ்ல இருந்து கோதையார் வழியா வர தண்ணியை தான் இந்த சிட்டார் டேம் இரிகேஷனுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த டேம்ல இருந்து தண்ணியோடையும் இந்த மலையோடையும் வியூ எவ்வளவு அழகா இருக்குன்றத நீங்களே பாருங்க. நம்ம ஃபேமிலியோட ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்றதுக்கான பெர்ஃபெக்ட் பிளேஸ்னே சொல்லலாங்க இந்த சிட்டார் 1 டேம். இந்த சிட்டார் 1 டேமோட அழகு எல்லாமே ரசிச்சதுக்கு அப்புறமா நாம இங்கிருந்து கிளம்பி சிட்டார் 2 டேமுக்கு போகலாம். சிட்டார் 1 டேம் வர வழியில நாம அதிகமா ரப்பர் எஸ்டேட்ஸை பார்த்தோம். ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பும் வாழைத்தோப்பும் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பிளான்ஸ் நம்மளால இங்க நிறைய பார்க்க முடியுது. உங்களோட லெஃப்ட் சைட்ல தெரியுற இது எவ்வளோ பெரிய இடம் ஃபுல்லாவே பைனாப்பிள் பிளான்ஸ் தாங்க. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரப்பர் எஸ்டேட் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு இல்லாம தென்னை, வாழை, பைனாப்பிள், பல பழம் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த ஐட்டம்ஸோட எஸ்டேட் எல்லாமே இந்த ஏரியாவில் சுற்றி சுற்றி பார்க்க முடியும். இப்போ நம்ம சிட்டார் 2 டேமுக்கு வந்தாச்சு. இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் அடிச்சு போனோம்னா சிவலகம் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த சிட்டார் டேம் 2 இருக்குது. இந்த ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் வந்தோம்னா நம்மளால் இந்த சிட்டார் டேம் 2க்கு ரீச் ஆகிட முடியும். அண்ட் இந்த இடத்துல வண்டி பார்க் பண்ணுறதுக்கு விசாலமான பிளேசஸ் இருக்குங்க. இந்த ரெண்டு டேமுக்குமே எந்த விதமான பார்க்கிங் சார்ஜஸோ எந்த விதமான என்ட்ரி சார்ஜஸோ கொடுக்க தேவையில்லை. அண்ட் ஆஃப்டர் பேண்டமிக் இந்த ரெண்டு டேமுமே இப்போது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்பி நம்மளால் போக முடியும்.
ஸோ இந்த டேமுக்கு தடுப்பு சுவர் எதுவுமே இல்லாதனால நீங்கள் குழந்தைங்களோட வர்றதா இருந்தால் ரொம்ப கவனமாகவே வரணும். ஏன்னா இங்கிருந்து ஈஸியாகவே தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. நீங்கள் இங்கே இருக்கும்போது மழை வரும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எந்த ஆப்ஷனுமே இல்லை, நீங்கள் மழையில் நடந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த பாத்து வழியாக நீங்கள் நடந்து போகும்போது மழை வந்துச்சுன்னா உங்களால் எங்கேயுமே ஓரமாக மழை நனையாமல் ஒதுங்கி நிற்கவே முடியாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷனை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். மீண்டும் இது மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது வரை டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.